அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். எல்லா வயதினருக்கும் ஆண் பெண் இருவருக்கும் காமனாக வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மூக்கடப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ் பிரச்சனை. ஜலதோஷம், அலர்ஜி, இதெல்லாம் வந்து சைனஸ்க்கு ஒரு காரணம். அவங்களுக்கு வந்து மூக்கடப்பு இருக்கும், தும்மல் இருக்கும், மூக்கில் வந்து தண்ணி மாதிரி கொட்டும். இதை தவிர சில முக்கிய காரணங்களும் உண்டு. இப்போ அந்த நோயினுடைய அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மூக்கடப்பு, ஒரு பக்கம் மூக்கோ அல்லது ரெண்டு பக்கம் மூக்கோ அடைக்கும், அடுக்கு தும்மல், கண்டினியூஸாக தும்மல் இருந்துக்கிட்டே இருக்கும், ரூமை விட்டு வெளியே வந்தால் தும்மல், ரூம்குள்ளே போனால் தும்மல், ஏசி ரூம்குள்ளே போனால் தும்மல், தூசுப்பட்டால் தும்மல், ஏன் ஒரு சிலருக்கு பச்சை தண்ணியில் கை வச்சா கூட அந்த தும்மல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தியேட்டருக்குள்ளே போகும்பொழுது அல்லது வந்து மூக்கை தொட்டால் கூட தும்மல் இருக்கும். ஒரு சிலருக்கு மூக்கில் வந்து அரிப்பு, நமைச்சல் வந்து இருந்துகிட்டே இருக்கும், மூக்கை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. மூக்கிலேருந்து சாதாரணமாகவோ அல்லது எரிச்சலோடவோ தண்ணி மாதிரியோ அல்லது சளியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். தொடைக்க தொடைக்க அவங்க பாட்டு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க, தும்மிக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாலோ அல்லது சில்லுன்னு ஏதாவது சாப்பிட்டாலோ, முக்கியமாக ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் லைக் இந்த கூல் ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீமு, சாக்லேட்ஸு, ஐஸ் வாட்ரு இது குடித்தா கூட அவங்களுக்கு வந்து தும்மல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மூக்குக்கு சைட்லேயும் புருவத்துலேயும் தலையிலையும் வலி இருக்கலாம். சிலருக்கு வந்து வலி இருக்கும், தாங்க முடியாத வலி கூட இருக்கும். தலையை ஆட்டும்பொழுது அவங்களுக்கு வந்து தலையில் தண்ணி ஆடுற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அலர்ஜின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை, இதில் வந்து நிறைய பேருக்கு ஒவ்வொரு வகையான அலர்ஜி வந்து ஏற்படும். இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு வந்து கிளைமேட் சேஞ்சஸ்ஸு, ஒரு சிலருக்கு தூசு, ஒரு சிலருக்கு பர்டிகுலர் ஃபுட் ஐட்டம்ஸு, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்காய் அல்லது வந்து தர்பூசு இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு கூல்ட்ரிங்க்ஸ் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு ஐஸ்கிரீம் ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு வந்து சிக்கன், பிரான் இதெல்லாம் வந்து ஒத்துக்காது. இதெல்லாம் வந்து அலர்ஜினால் வர்றது. அடுத்தது வந்து கிளைமேட் சேஞ்சஸ். நிறைய பேருக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது, அதாவது நாலனைக்கு மழை பெய்யுதுன்னா இன்றைக்கே வந்து தும்மல் மூக்கடப்பு வந்து வர ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு வந்து தும்மல் மூக்கடப்பு வருது அப்படின்னா மழையோ அல்லது வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து எதிர்ப்பு தன்மை குறைபாடு. நோய் எதிர்ப்பு தன்மை குறைபாடுனால அடிக்கடி நோய் தொற்று வந்துக்கிட்டே இருக்கும். இதை தவிர வேறு சில முக்கியமான காரணங்களும் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து மூக்கில் உள்ள செப்டம் சொல்லக்கூடிய அந்த மூக்கு தண்டு இருக்கு இல்லையா, அது வந்து வளைஞ்சிருக்கும். எஸ் மாதிரியோ, சி மாதிரியோ, டி மாதிரியோ, இதனால் என்ன ஆகுன்னா பர்மனெண்ட்டாக ஒரு சிலருக்கு ஒரு மூக்கு அடைக்கிற மாதிரியே இருக்கும், தும்மல் மூக்கடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். நேசல் பாலிப் அப்படின்னு சொல்லக்கூடிய சத வளர்ச்சி, திராட்சை பழம் மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு சதை வளர்ந்து அது வந்து மூக்கினுடைய பாதையை வந்து அடைச்சிட்ருக்கும். அப்புறம் மூக்கு ஜவ்வு, மியூக்கஸ் மெம்பரேன் இந்த மாதிரியான பகுதிகளில் வளரக்கூடிய காளான் அல்லது அலர்ஜினால் வரக்கூடிய நேசல் பாலிப்புன்னு சொல்கிறது. இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த காளானால் அந்த நேசல் பாலிப்பு வளர்ந்து சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சைனஸ் அறைகளை வந்து அடைச்சிரும். இதனால் நிறைய பேருக்கு வந்து அந்த பர்மனெண்ட்டாக சைனஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும், மூக்கடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், தும்மலும் இருந்துகிட்ருக்கும். இந்த பாலிப் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க அப்படியே மூக்கடைச்ச மாதிரியே தான் எப்பவும் பேசுவாங்க. அவங்களால வாயால் தான் சுவாசிக்க முடியும், மூக்கால் சுவாசிக்க முடியாது. அடுத்தது முக்கியமான பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்மெல்லும் தெரியாது, நல்ல ஸ்மெல்லும் தெரியாது, பேட் ஸ்மெல்லும் தெரியாது. இந்த நேசல் பாலிப்பை வந்து நம்ம குணப்படுத்துறது மூலமாக ஆஸ்துமாலேருந்து வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நேசல் பாலிப்பு இருக்கிறதுனால ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியாதனால வாய் வழியாக சுவாசிப்பாங்க. நிறைய பேர் வந்து இதை வந்து ஆஸ்துமா அப்படின்னு நினச்சிட்டு ஆஸ்துமாக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க. சிலருக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்பொழுது சைனஸ் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிக்கும். சிலருக்கு வந்து தூசு, இந்த டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தூசு பட்டதுன்னா அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை, மூக்கடப்பு பிரச்சனை, தும்மல் பிரச்சனை இருக்கும். இப்போ ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நவீன மருத்துவம் சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவத்தில் வந்து ஆன்டி அலர்ஜிக், ஆன்டி ஹிஸ்டமின் மெடிசன்ஸ், ஆன்டிபயாட்டிக் வந்து பயிர் பண்ணுவாங்க. ஸ்டீராய்ட் கலந்த இந்த பஃப், ஸ்ப்ரே அல்லது வந்து நெபுலைசர் வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பத்தில் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்கும். நாளடைவில் வந்து ஆன்டி அலர்ஜிக் மெடிசனும் ஒர்க் பண்ணாது, ஆன்டிஹிஸ்டமின் மெடிசனும் ஒர்க் பண்ணாது, பஃப்பும் ஒர்க் பண்ணாது, ஸ்டீராய்ட் கலந்த பஃப்பும் ஒர்க் பண்ணாது, நேசல் ஸ்ப்ரேவும் ஒர்க் பண்ணாது. அதுவும் இல்லாமல் இந்த ஆன்டிஹிஸ்டமின், ஆன்டி அலர்ஜிக் மெடிசன் எடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு டல்னஸ், ஒரு தூக்கு போதையில் இருக்கிற மாதிரியே ஒரு சென்சேஷன் இருந்துகிட்ருக்கும். ஓகே, இப்போ இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு வந்து சில்லுன்னு எதுவும் ஒத்துக்கலை அப்படின்னா அந்த சில்லுன்னு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது, முக்கியமாக ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது வந்து தூசில் போகிறீங்க, வீடு வந்து க்ளீன் பண்ண போகிறீங்க அப்படின்னா மூக்கில் வந்து
பொல்யூஷன் மாஸ்க்னு சொல்லக்கூடிய அந்த தூசை தடுக்கக்கூடிய மாஸ்க் போட்டுட்டு நீங்கள் வந்து வீடை க்ளீன் பண்ணலாம், அல்லது தூசில் போகும்போது இது பண்ணிக்கலாம். பைக் ரைட் பண்ணும்போதோ காரில் போகும்போதோ ஏசி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. பைக் ரைட் போகும்போது பொல்யூஷன் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, இதுக்கு பர்மனெண்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ், அதாவது ஹோமியோபதியில் வந்து எதிர்ப்புத்தன்மை அதிகமாக்கக்கூடிய நல்ல மருந்துகள் வந்து உண்டு. இது மூக்கடைப்பு, தும்மல், சளி, சைனஸு, ஒத்த தலைவலி போன்ற பிரச்சனைகளை வந்து என்ன பக்க விளைவு இல்லாமல் பாதுகாப்பாக வந்து குணப்படுத்தும். நோயினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்ற ஹோமியோபதிக மருந்துகளை வந்து நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா இது வந்து உடனேலாம் சரியாகாது, கொஞ்சம் டைம் ஆகும். ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான மூக்கடைப்பு, தும்மல், சளி, சைனஸ் பிரச்சனையிலேருந்தும் ஈஸியாக வந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஸோ உங்களுக்கு சைனஸ் பிரச்சனையோ, நோஸ் பிளாக் பிரச்சனையோ, அல்லது ஸ்னீசிங் ப்ராப்ளமோ, அல்லது உங்களுக்கு அலர்ஜி பிரச்சனையோ இருக்குது அப்படின்னா தயங்காமல் ஒரு ஹோமியோ டாக்டரை பார்த்து ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனைலேருந்து ஈஸியாக வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். அனைவரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி.